மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். NMMS தேர்வுக்காக தயாராகிட்டுருப்பீங்க. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது 7ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் முழுவதும் படிக்கணும். 8ஆம் வகுப்பில் முதல் 2 பருவங்கள், அதாவது டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை படித்தால் போதுமானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய உடல் நலமும் சுகாதாரமும் பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை காண போகிறோம். உடல் நலத்தினை பேண டேஸை பின்பற்ற வேண்டும். சுகாதாரம், சமூக சுகாதாரம் என்பது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? சமூக சுகாதாரம் என்பது மூடிய வடிகால்கள் வாயிலாக நிர்ணயிக்கப்படுகிறது. 3வது, டெங்கு காய்ச்சல் டேஸ் வைரஸால் தோற்றுவிக்கப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா 10-1 பிளேவி அப்படின்ற இல்லையா, இதுதான். அடுத்தது, ஈறுகளில் இரத்த கசிவு டேஸ் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. 4வது கேள்வி, இதற்கு வந்து வைட்டமின் சி என்பதுதான் விடை. அடுத்தது, புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்குழிகள் ஏற்படும். 6வது கேள்வி, கண்கள் மூலமாக டேஸ் சதவீதம் உணர்வுகளை பெறுகிறோம். 80% உணர்வுகளை பெறுகிறோம். அடுத்தது, 7வது கேள்வி, மெல்லும் மற்றும் ருசிக்கும் செயலை எவ்வாறு அழைக்கலாம்? மாஸ்டிகேஷன் என்று அழைக்கலாம். அடுத்தது, 8வது, பொறுத்துக ஈறுகளில் இரத்த கசிவு, இதற்கு நாம் சிட்ரஸ் பழங்களை சாப்பிடலாம். அடுத்தது, புறத்திசு நோய், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலையை மெல்லுதல், ஏ என்ற ஆப்ஷன். அடுத்தது, 3வது, பற்சிதைவு என்பது பல் துளக்குவதால், சரியாக துளக்காமல் இருப்பதால் ஏற்படுகிறது. ஸோ பி என்பது. அடுத்தது, பற்களில் காணப்படும் பாக்டீரியங்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன, ரைட், டி என்ற ஆப்ஷன். ஸோ சிஏபிடி அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக இருக்கு. 9வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என அழைக்கிறோம், சமூகம். 10வது, கண்கள் உலகினை காண பயன்படும் டேஸ் கருதப்படுகின்றன, சாளரங்களாக கருதப்படுகின்றன. 11வது கேள்வி, பொறுத்துக அடிப்படையில் வந்திருக்கு மாலைக்கண் நோய், இதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்கள், ரைட். அடுத்தது, இளம் சிவப்பு கண் நோய், பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்தை பயன்படுத்தணும், ஏ என்ற ஆப்ஷன். அடுத்தது, வண்ண குருட்டுத்தன்மைக்கு வடிகட்டுகளுடன் கூடிய கண்ணாடியை பயன்படுத்தலாம், பி. அடுத்தது, வெண் படல அலர்ச்சி என்பது வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. ஸோ சிஏபிடி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனாக இருக்குது. 12, தலைமுடியின் ஆரோக்கியம் உடலின் டேஸ் நிலையை பிரதிபலிக்கிறது, உடலின் ஊட்டச்சத்து நிலையை பிரதிபலிக்கிறது. அடுத்தது, காசநோய் டேஸ் என்னும் நுண்கிருமியால் உருவாகிறது, பாக்டீரியா. 14, பின்வருவனவற்றுள் காலரா டைஃபாய்டு பரவ காரணமான காரணி எது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான நீரின் காரணமாக ஏற்படும். அடுத்தது, 15, காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே. அடுத்தது, ரேபிஸ் என்பது ஹைட்ரோபோபியா. அதாவது சி என்பது வரும். அடுத்தது, காலரா கால் தசை, பி. அடுத்து, காசநோய் என்பது மைக்கோ பாக்டீரியம், டி. ஹெப்படைட்டிஸ் என்பது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற சிறுநீர், ரைட். அப்போது சிபிடிஏ, இந்த சிபிடிஏ அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்களேன், ரைட். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து, 17, கூற்றுகளை ஆராய்க வயிற்றுப்புண் ஒரு தொற்றுநோய், தவறு. சின்னமை லூகோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது, இதுவும் தவறானது. ஸோ 2 கூற்றுகளுமே தவறு,
எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனாக இருக்குது. ஒப்புமை தருக, முதல் நிலை தீக்காயம் மேல்புறத்தோல், இரண்டாம் நிலை தீக்காயம் என்பது உட்புறத்தோல், அதாவது டெர்மிஸ். சரியா? அடுத்தது 19, வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸை ஏற்படுத்தும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை. அடுத்து 20, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலே டேஸின் நோக்கமாகும். இது எதுனா தடுப்பூசி இல்லையா? இப்போ கொரோனாவுக்கு கூட அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 21, டேஸ் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான தொற்று நோய் ஆகும், ரேபிஸ். அடுத்தது டைஃபாய்டு காய்ச்சலை உருவாக்கும் பாக்டீரியா, சால்மோனெல்லா டைஃபி. அனோரெக்ஸியா ரிக்லியா என்பது எந்த உணர்வை குறிக்கிறது? இது எதன்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை என்ற உணர்வை குறிக்கிறது. 24, நாக்கின் மீது வெள்ளை கோடுகள் உருவாவது எந்த நோயின் அறிகுறியாக கருதலாம்? டைஃபாய்டு. தட்டமை நோயினை டேஸ் என்றும் அழைக்கலாம், வாரிசெல்லா. 26, ஹைட்ரோபோபியா என்பது நம் உடலின் எந்த உணர்வை குறிக்கிறது? 26, இது நீரை கண்டு பயம், ஹைட்ரோ என்றாலே நீரை என்று அர்த்தம். 27, தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க இதில் எந்த தடுப்பூசி குழந்தை பருவத்தில் செலுத்தப்படுவது இல்லை? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப். அடுத்தது 28, பின்வருவனவற்றுள் தொற்று நோய் எது? காலரா. 29, மெலனின் நிறமி இழப்பினால் ஏற்படும் நோயின் பெயர், ஐகோடெர்மா. 30, ஊட்டச்சத்து குறைபாட்டால் டேஸ் நோய் உருவாவதில்லை, பக்கவாதம். 31, உடல் பாகங்கள் தேய்மானம் அடைய ஏற்படுவதால் இந்த நோய் உருவாகிறது, எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண், ரைட். அடுத்தது 32, குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு உணவுகளை கொடுப்பதால் உருவாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை ஏற்படும். அடுத்தது 33, இரத்த சோகை, கெலாக்ரா, மாலைக்கண் நோய், சீரோப்தால்மியா, முன்களத்து கலலை, இவையெல்லாம் ஏற்பட காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் நுண்ணூட்ட தனிமங்கள் குறைவுபடுவதால். தோல் ஒட்டுதல் சிகிச்சை எந்த தீக்காயங்களுக்கு தேவைப்படுகிறது? 3 நிலை தீக்காயங்கள். 35, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தோற்றுவிக்கும் நோய், மஞ்சள் காமாலை. 36, எந்த வைரஸ் முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி தண்டுவடத்தின் வழியாக மூளைக்கு பயணிக்கிறது, ராபிஸ். 37, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. கூற்று, சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும், சரி. உடல் முழுதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்பளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கின்றன, இது காரணம் என்பது தவறு. ஸோ 37 பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. 38, நாம் உணவில் இரும்பு சத்தை பெற டேஸ் சேர்க்க வேண்டியதில்லை, பால். சரியா தவறா? 39 சரியா தவறா? சிறிய தீக்காயங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பகுதியை குளிர்ந்த நீரால் கழுவி கிருமிநாசினி கழிம்பை தடவ வேண்டும், இந்த கூற்று சரியானது. கடுமையான தீக்காயங்களுக்கு குளிர்ந்த நீரால் கழுவி மெல்லிய துணியால் சுற்றி மருத்துவரை அணுக வேண்டும், தவறு. ஸோ முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. இது 1வது ஆப்ஷனாக இருக்கு. அடுத்து 40, வெக்டார்கள் என்பது டேஸ், வெக்டார்கள் என்பது பூச்சிகள். 41, டைஃபாய்டு பாக்டீரியா, ஹெப்படைட்டிஸ் என்பது பார்த்தீங்கன்னா வைரஸ். 42, டேஸ் செய்யும் போது உணவுத்துகள், பற்காரை மற்றும் பாக்டீரியாக்கள் நீக்கப்படுகின்றன, ப்ளோசிங் செய்யும்போது. வண்ணக்குருட்டுத்தன்மை நோய்க்கு காரணம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு நிலை தான் காரணமாக இருக்கும். அடுத்தது 44, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். அடுத்த 2 கேள்விகளும் ஏற்கனவே என்னமாம் சர்வில் கேட்கப்பட்டது. வைட்டமின் சி இதில் அதிகமாக உள்ளது, எதில் பார்த்தீங்கன்னா முளைகட்டிய பயிர் வகைகளில். 46, ஈறுகளில் இரத்த கசிவுக்கு தீர்வு காண டேஸ் உண்ண வேண்டும், எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அடங்கிய பழங்களை உண்ண வேண்டும், ரைட். இந்த கேள்விகளை நீங்கள் நல்லா பயிற்சி எடுங்க,
சிறப்பாக தேர்வு எழுத வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.